Hello my dear friends, welcome back to Metro's Short Channel. இன்னைக்கு நான் இங்க இருக்கنا ட்ரிப்ளிகேன் உள்ள பிக் ஸ்ட்ரீட்ல இருக்கங்க. இங்க ஹிந்து ஸ்கூல் பக்கத்துல ஒரு சிக்கன் பக்கோடா கடை இருக்கு. இங்க நான் சிக்கன் பக்கோடா அடிக்கடி சாப்பிடுவேன். ரொம்ப நல்லா இருக்கு இங்க. இங்க போனா எப்போதுமே கூட்டமா இருக்குங்க. எப்பலாம் நம்ம சிக்கன் பக்கோடா கேக்குறோமோ அப்பலாம் சுட சுட போட்டு தருவாரு. அந்த மசாலாவுல மேரினேட் பண்ண அந்த சிக்கனை அந்த எண்ணெயில போட்டு பொரிக்கிறது பாருங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்குங்க சாப்பிடணும்னு. இந்த சிக்கன் ஐட்டத்தெல்லாம் பார்க்கும்போது சிக்கனை விற்கிறவங்க கூட உடனே கச்சி மாறுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் சிக்கன் பக்கோடாவை இந்த லாக்டவுன் டைத்தில் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீல்ல? நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நான் 100 கிராம் சிக்கன் பக்கோடா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை பொறிக்கும் போதே இதோட வாசம் வேற லெவலில் இருக்குங்க. இது உடனே சாப்பிடும் போல தோணுது. என்ன பண்ணுறது, ரெடி ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணுமே. இங்கே ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் விங்ஸ், லாலிபாப், ஈரல், சிக்கன் நெக் பீஸ், சிக்கன் பக்கோடா, அப்புறம் கறி வடை. இந்த கடை வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற எல்லா ஈவினிங் 6:30 நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்குங்க. எப்போதுமே இங்கே கூட்டமாக தான் இருக்கும். ஒரு தட்டில் வாழையில் வச்சு அதில் சிக்கனை போட்டு அதில் கொஞ்சம் பெப்பரை தூவி அதில் கொஞ்சம் ஆனியனை போட்டு இதை கூட்டாக இருப்பாருங்க. இதை பார்த்தா யாருக்கு தான் சாப்பிட வேணான்னு தோணும். இந்த ஸ்மெல்லே ஆளத்துக்குதுங்க. இதுவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த டேஸ்ட்டுக்கு இதோட விலை ரொம்ப கம்மிங்க. அடுத்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா 2 லெக் பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. அழகாக அந்த மேரினேட் பண்ண அந்த சிக்கனை 2 கீரல் போடுறாரு பாருங்க. அப்படியே அதை டீப் ஃப்ரை பண்ணுறது பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கும்போது. இந்த சிக்கன் கறி வடையோட ரேட் எவ்வளோ தெரியுமா? வெறும் 10 ரூபா தான். இதோட ரேட் இப்போ நம்ம சொல்கிறேன் பாருங்கள். 100 கிராம் சிக்கன் பக்கோடா வெறும் 50 ரூபா தாங்க. 2 லாலிபாப் சிக்கன் எவ்வளோ தெரியுமா? வெறும் 30 ரூபா தான். 2 விங்ஸ் 30 ரூபா தான். 100 கிராம் சிக்கன் லிவர் வெறும் 30 ரூபா தான். லெக் பீஸ் 1.40 ரூபா தாங்க. இதில் ஆச்சரியமான என்னன்னா கறி வடை வெறும் 10 ரூபா தாங்க. ஃபஸ்ட்டு அதை செமி ஃப்ரையாக பண்ணதை எடுத்து அதை அப்படியே அந்த ஆயிலெலாம் எடுத்து லைட்டாக அதை மிசுக்கிறார் பாருங்கள். இப்போ மறுபடியும் அதை ஃப்ரை பண்ணுற பாருங்க. அந்த லெக் பீஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கன் பக்கோடா பண்ண மாதிரியே அந்த தட்டில் வாழையில் வச்சு அந்த ஃப்ரை ஆன சிக்கன் எடுத்து வைக்கிறார் பாருங்கள். இப்போ அதே மாதிரி அதை கொஞ்சம் பெப்பரை போட்டு இந்த கடையில் இதுக்கு முன்னாடியே நான் சிக்கன் பக்கோடா சாப்பிட்ருக்கேங்க. இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நான் லெக் பீஸ் சாப்பிட்றேன். இதை அப்படியே வாங்கி இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் இந்த லெமன் அழகாக எடுத்து அழகாக மலைச்சாறு மாதிரி பொழிஞ்சு இந்த சிக்கனை அப்படியே கையில் எடுத்து இந்த பீஸ் அப்படியே பிச்சனை பாருங்களேன். ஸ்மோக்கு வெளியிடற அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. இந்த ஹாட்டில் இந்த சிக்கனை பிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இதோட டேஸ்ட்டு, இதோட ஜூசினஸ்ஸு, அப்புறம் இதோட ஸ்மெல்லு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. பர்டிகுலராக பார்த்தோன்னா இது ஈவினிங் டைத்தில் அப்புறம் ரெய்னி டேஸில் இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே சிக்கன் வடையை ஆர்டர் பண்ணோங்க. அவரை சூடாக அதை தட்டி எண்ணெயில் போடுறாரு பாருங்க. இந்த சிக்கன் மட்டும் சாப்பிட்டா இல்லைங்க, இதோட அந்த மசாலா மேரினேட் பண்ணிக்காங்க பற்றில அதில் தாங்க அதோட மேஜிக்கே இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரிப்ளிகேன் செய்து வந்தீங்கன்னா இந்த சிக்கனை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இப்படியே பார்த்துருக்கும்போது சிக்கன் வடை கொடுத்தாருங்க. அதையும் அழகாக அப்படி இந்த எலுமிச்சை பழத்தை போட்டு எல்லாம் புழிஞ்சு இங்கே பாருங்கள் இந்த சிக்கனை. இது ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது டேஸ்ட்டு தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மசாலாவில் தாங்க இந்த மேஜிக்கே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணுங்கள். இதோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மெட்ராஸ் ஆர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.